திருத்தலத்திற்கு தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய அருள் வேண்டி இந்த திருப்பலியிலே கலந்து கொள்ள நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் ஏற்று நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்ப நலனுக்காகவும் நம்முடைய மேலான கருத்துக்களுக்காகவும் ஆண்டவரிடம் வேண்டுவோம். மேலும் தனிப்பட்ட வகையிலே பின்வரும் கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் லூர்தஸ் தொலைக்காட்சி மற்றும் லூர்தஸ் அகாடமி நன்றியாகவும், க்ளூனி சிபிஎஸ்இ பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருட்சகோதரிகள் பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காகவும், செகுந்த செல்வராணி பிறந்த நாளில் நன்றியாகவும், இறையாசிர் வேண்டியும் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்களுக்காகவும், பிலோமினா இறைவனுக்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும், கிளாரிசியன் சபை தலைமை அன்னையினுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இறைபணி சிறக்கவும், ஜார்ஜ் ஸ்டீபன் புனிதா குடும்பம் நன்றியாகவும் கருத்துக்களுக்காகவும், ஆண்டனி ஸ்னேகா வலண்டின் சௌமியா நாதன் லில்லி நன்றியாகவும், அஸ்வின் அக்சிலியா நர்லா மர்வின் நர்லா ஆண்மலை பாற்றிக்காகவும், சந்தான தேவன் செசிலியா குடும்பம் நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், ஜான் வின்சன் குயின் ஏஞ்சலா பிரான்சிஸ்கன் அபூர்வ விமலா இவருடைய நன்றியாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், வெரோனிகா ஆண்மலை பாற்றிக்காகவும், பெரிய நாயகி அம்மாள் 50வது ஆண்டு நினைவாக அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கிய சுவாமி சகாயமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ராஜேஷ் பிராங்க்லின் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிவராஜன் ஜான்சிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அருள் கருத்துக்கள் நிறைவேறவும், மேலும் நம்முடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை எரிஞ்சு கொண்டாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி மன்னிப்பையும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும்
துதிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, வலுவற்ற எங்களுக்கு உதவி புரிந்தருளும். கடவுளை பெற்றெடுத்த புனித அன்னையை நினைவு கொண்டாடும் நாங்கள். அவருடைய பரிந்துரையின் உதவியால் எங்கள் பாவங்களில் நின்று விடுபட்டு எழுவோமாக. உம்மோடு தூயாமியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் குகையாகிவிட்டதோ? இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1-11 முடிய. ஆண்டவர் எரேமியாவுக்கு அருளிய வாக்கு. ஆண்டவரின் இல்ல வாயிலில் நின்று நீ அறிவிக்க வேண்டிய வாக்கு இதுவே. ஆண்டவரை வழிபட இவ்வாயில்கள் வழியாக செல்லும் யூதாவின் மக்களே, நீங்கள் அனைவரும் கேளுங்கள். இஸ்ரேலின் கடவுளாகிய படைகளின் ஆண்டவர் கூறுவது, உங்கள் வழிகளையும் செயல்களையும் சீர்படுத்துங்கள். நான் இந்த இடத்தில் உங்களை குடியிருக்க செய்வேன். இது ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில், ஆண்டவரின் கோவில் எனும் ஏமாற்று சொற்களை நம்ப வேண்டாம். நீங்கள் உங்கள் வழிகளையும் செயல்களையும் முற்றிலும் சீர்படுத்தி கொண்டால், ஒருவர் ஒருவரோடு முற்றிலும் நேர்மையுடன் நடந்து கொண்டால், அந்நியரையும் அநாதைகளையும் கைம்பெண்களையும் ஒடுக்காதிருந்தால், மாசற்றோரின் இரத்தத்தை இவ்விடத்தில் சிந்தாதிருந்தால், உங்களுக்கே தீங்கு விளைவிக்கும் வேற்று தெய்வ வழிபாட்டை நிறுத்திவிட்டால், இந்த இடத்தில் முன்பே நான் உங்கள் மூதாதையருக்கு எக்காலத்திற்கு வென்று கொடுத்துள்ள இந்த நாட்டில் உங்களை குடியிருக்க செய்வேன். நீங்களோ பயனற்ற ஏமாற்று சொற்களை நம்புகிறீர்கள். களவு, கொலை, விபச்சாரம் செய்கிறீர்கள். பொய்யான இடுகிறீர்கள். பாகாலுக்கு தூபம் காட்டுகிறீர்கள். நீங்கள் அறியாத வேற்று தெய்வங்களை வழிபடுகிறீர்கள். ஆயினும் என் பெயர் விளங்கும் இந்த கோவிலில் வந்து என் முன் நின்று கொண்டு நாங்கள் பாதுகாப்பாய் உள்ளோம் என்கிறீர்கள். அருவறுப்பான இவற்றை செய்யவா இந்த பாதுகாப்பு? என் பெயர் விளங்கும் இந்த கோவில் உங்கள் பார்வையில் கல்வரின் புகையாகிவிட்டதோ? நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது! என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்களில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களினும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேன்மையானது. பொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவரே,
வாசகம். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஓர் ஓமை, விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர் விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர்? அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா? உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளரவிடுங்கள். அறுவடை நேரத்திலே அறுவடை செய்வோரிடம் முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள். கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமானது எரேமியா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பகுதியை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நூலினுடைய மைய கருத்தாக வருவது எரேமியா இறைவாக்கினர் அவர்களுக்கு கொடுக்கின்ற மேலான ஒரு நம்பிக்கை செய்தியையும், அவர்கள் செய்த பாவங்களையும், அவர்களுக்கு இறைவன் கொடுக்க இருக்கின்ற விடுதலை வாழ்வையும் அறிவுறுத்தி நம்பிக்கையை ஊட்டுகின்ற ஒரு நற்செய்தியாக வருவதை நாம் பார்க்கின்றோம். எரேமியாவும் தன்னுடைய மக்களுக்கு ஆண்டவரை வழிபடுவதற்கு நீங்கள் எருசலேமை இறைவனுடைய இடமாக, இறைவனுடைய ஆலயமாக, அங்கே இறைவன் குடிகொண்டிருக்கின்ற மலையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அங்கேதான் ஆண்டவர் இருக்கின்றார் என்பதை அவர்களுக்கு உணர்த்துகின்றார். காரணம் என்ன? காரணம், எருசலேம் என்று சொல்லக்கூடியது இறைவனுடைய நகரமாக இருக்கிறது. மிக முக்கியமாக எருசலேமிலே இறைவன் குடியிருக்கின்ற கோவில், எருசலேம் ஆலயம் என்பது இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களை, இன்றைக்கும் யூதர்கள் எருசலேம் என்பதை புனித நகரமாக வைத்திருக்கிறார்கள், கருதுகின்றார்கள். அந்த இடத்தில்தான் அவர்களுக்கு ஆலயம் உண்டு. வேறு எந்த இடத்திலேயும் யூதர்களுக்கு கோவில் என்பதே கிடையாது. யூதர்களுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கோவில் எருசலேம் ஆலயம் என்பது மட்டும்தான். மற்ற இடங்களிலே அவர்கள் செபக்கூடங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் கூடி ஜெபிப்பார்கள், இறை வார்த்தையை வாசிப்பார்கள். இறை வார்த்தையின் அடிப்படையிலே அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் சீர்தூக்கி பார்த்து தங்களுடைய வாழ்வினுடைய முக்கியமான நிகழ்வுகளை எல்லாம் இது போன்ற இடங்களிலே தான் அவர்கள் கூடி கொண்டாடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு ஆலயம்தான், அந்த ஆலயம் எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயம். எனவே தான் எருசலேம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு இடமாக இன்றைக்கும் யூதர்களுக்கு தொடர்ந்து விளங்குவதை பார்க்கின்றோம். இரண்டாவதாக, இந்த எருசலேம் கோவிலிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுடைய முழுமையான பிரசன்னம் இருப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள், நம்புகின்றார்கள். இறைவனுடைய அந்த பிரசன்னம் அவர்களோடு இருப்பதை அந்த கோவில் உணர்த்துவதாக அடையாளமாக கருதுகின்றார்கள். அந்த ஆலயத்தினுடைய மைய பகுதியிலே, கருவறையிலே நற்கருணை பேழையை நாம் எவ்வாறு வைக்கின்றோமோ அவ்வாறு அவர்கள் உடன்படிக்கையின் பேழை என்பதை வைத்தார்கள். இந்த உடன்படிக்கையின் பேழையிலே என்ன இருந்தது என்று சொன்னால், இறைவன் அவர்களை பாலைவன பயணத்திலே
அந்த எகிப்திலிருந்து கானான் நாட்டிற்கு அழைத்து வந்த அந்த பயணத்திலே அவர்களுக்கு செய்த அற்புதமான காரியங்களை எல்லாம் நினைவூட்டுகின்ற விதமாக ஒரு சில பொருட்களை அங்கே நாம் பார்க்கின்றோம். ஒன்று மன்னா. மன்னா என்பது இறைவன் அவர்களுக்கு வியப்பாக பாலைவனத்திலே கொடுத்த அதிசயமிக்க ஒரு உணவு. இது இறைவனே அவர்களுக்கு கொடுத்த உணவு என்பதனால் அவர்கள் அதை இறை பராமரிப்பின் அடையாளமாக ஏற்றுக்கொண்டார்கள். எனவே அந்த அடையாளத்தை உணர்த்துவதாக, இறைவன் தொடர்ந்து அவர்களை பராமரித்து உணவு கொடுப்பதாக அவர்கள் நினைத்து அந்த உடன்படிக்கையின் பேழையிலே மன்னா என்ற ஒரு உணவினுடைய அடையாளத்தை வைத்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் வைத்த பொருள், 10 கற்பனைகளை கடவுள் கொடுத்தார். இந்த கட்டளைகள் அடங்கிய பலகை, அதை அவர்கள் அந்த பெட்டகத்திலே வைத்தார்கள். காரணம், கடவுள் ஒருவர் தான் கட்டளைகளை கொடுக்க முடியும், கடவுள் ஒருவர் தான் அவர்களுக்கு ஒழுங்கு முறைகளை கற்பிக்க முடியும். எனவே இறைவன் நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்வை கட்டளைகள் கற்பனைகள் வழியாக நமக்கு உதவி செய்கிறார் என்ற வகையிலே 10 கற்பனைகள் அடங்கிய பலகையை வைத்தார்கள். மூன்றாவதாக ஆரோனுடைய அந்த கைத்தடியை வைத்தார்கள். காரணம், கடவுள் நம்மை வழி நடத்துகிறார், அவருடைய அந்த பாதையில் தான் நாம் செல்லுகின்றோம். இறைவனே எங்களுக்கு ஒரே தலைவர், ஒரே ஆயர், ஒரே கடவுள் என்பதை உணர்த்துகின்ற விதமாக அந்த கைத்தடி கோலையும் அதிலே வைத்தார்கள். இந்த மூன்றையும் அந்த பெட்டகத்திலே வைத்து இங்கே இறைவன் முழுமையாக இருக்கின்றார் என்று இறை பிரசன்னத்தை உணர்த்துகின்ற விதமாக அந்த உடன்படிக்கையின் பேழை அங்கே இருந்ததனால் எருசலேம் அவர்களுக்கு மிகவும் மையமான ஒரு இடமாக இருந்தது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நமக்கும் எருசலேம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறது. காரணம், ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பு என்பது எருசலேமில் தான் அது நடந்தது. அவருடைய அந்த மீட்பினுடைய பாடுகள், அவருடைய இறப்பு உயிர்ப்பு என்பதெல்லாம் அந்த எருசலேமில் தான் நடந்தது. எனவே தான் எருசலேம் என்பது கிறிஸ்துவ விசுவாசத்தினுடைய மையமாகவும் ஊற்றாகவும் இருப்பதை நாம் இன்றைக்கு உணர்கின்றோம். ஆகவே அப்படிப்பட்ட அந்த எருசலேமிலே இறைவனுடைய கோவில் என்பதை இன்றைக்கு எரேமியா எடுத்துச் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, உண்மையாகவே இறைவனுடைய ஆலயமாக கோவிலாக இருந்தது. அந்த ஆலயம் மட்டுமல்ல, அன்னை மரியாவும் கூடத்தான். காரணம், அன்னை மரியா ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதரத்திலே சுமந்த ஆலயமாக இருக்கிறார். அன்னை மரியா இறைவனை தன் உள் கொண்டிருந்த ஒரு மேலான ஒரு பாவமில்லா மானிட பிறவியாக இருக்கின்றார். அன்னை மரியா இறைவனுடைய தொடர் பிரசன்னத்தை உணர்ந்த ஒரு பெண்மணியாக, ஆசீர் பெற்றவராக இருக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீர் என்று வானதூதர் வாழ்த்துகின்றார். எருசலேமை கடவுள் வாழ்த்துகின்றார், எல்லா நகரங்களிலும் நீ பேறு பெற்றவையாக இருக்கிறாய் என்று எருசலேமை வாழ்த்தியது போன்று அன்னை மரியாவையும் ஆண்டவர் வாழ்த்துகின்றார். காரணம், அன்னை மரியா கடவுளுடைய இல்லமாக, ஆலயமாக இருக்கின்றார் என்பதாகும். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியா மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கோவிலாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். 1 கொரிந்தியர் 3:16 இந்த வசனத்திலே பார்த்தோம் என்று சொன்னால், நீங்கள் இறைவனுடைய ஆலயங்கள் என்று பவுலடியார் நமக்கும் உணர்த்துகிறார். எனவே ஆலயமாக இருந்து இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவருடைய பாதையிலே நாம் வழி நடந்து இறைவனுடைய அருளையும் மீட்பையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள அன்னை மரியாவினுடைய ஆசிரையும் தொடர் உடன் இருப்பையும் நாம் உணர்ந்து வாழ முற்படுவோம். ஆமென்.
சகோதரிகளே, சகோதரர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல இறைவனாக தந்தை கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோ. இப்பலியின் காணிக்கை உமது எல்லையற்ற அருள் துணையா உமக்கு நிலையான கொடையாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்குரியவரன் அறிக்கையிடுவதோ? மிக சிறப்பாக புனித கன்னிமரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏத்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீரரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணரா உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றீர். அவர் வழியாக முதுமான்மை வான தூதர்களின் அடிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய் ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவரின் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தரலும், எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருளோம் என்று ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியினுண்டிப்பில் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையாட்சி வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராமேசு ஆண்டவரின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். Oh, yeah.
இதோ நம் ஆண்டவரே சூலையின் பாவங்களை போக்குகின்ற செம்மறின் செம்மறியின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாத்தல் மக்கள் நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவாயின் இதயத்தில் எழும் இடவா,
அன்புக்குரியவர்களே, அடுத்த வாரம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி முதல் சனிக்கிழமை வழக்கம் போல காலையில் நடைபெறுகின்ற திருப்பலிகள் நடைபெறும். மாலை 5:30 அளவிலே மேதகு ஜார்ஜ் ஆண்டனி சாமி, சென்னை மயிலை பேராயர் அவர்களுக்கு நாம் வரவேற்பு அளித்து 6 மணிக்கு திருப்பலி ஆரம்பமாகும். அதைத் தொடர்ந்து மாதா குளத்திற்கு பவனியும், மாதா குளத்திலே லூர்து நகர் புனித லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தின் தீர்த்தமானது நமது குளத்திலே கலக்கப்பட்டு அர்ச்சிக்கப்படும். எனவே இந்த நிகழ்வுகளிலே நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு மீண்டுமாக அழைக்கின்றோம். முன்கூட்டியே நீங்கள் திருப்பலிக்கு வருகின்ற பொழுதே மெழுகுதிரிகளை நீங்கள் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பவனிக்கு அந்த மெழுகுதிரிகளை நாம் ஏந்தி கொண்டு பவனியாக குளத்தை நோக்கி சென்று இந்த விழா சிறப்பாக நடைபெற நீங்கள் கலந்து கொண்டு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தொலைக்காட்சி வழியாக இந்த செய்தியை பெற்றுக்கொள்கின்றவர்களும் இதை நீங்கள் அழைப்பாக ஏற்று கலந்து கொள்ள வருமாறு அன்போடு உங்களை வேண்டுகின்றோம். திருப்பலி முடிந்த பிறகு நற்கருணை ஆலயத்திலே நற்கருணை ஸ்தாபகம் செய்யப்படும். எனவே நற்கருணை ஆண்டவருடைய ஆசி பெற்று செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மண்டியிடுவோம். வேண்டும் வரம் தரும் வில்லியனோ லூர்து அன்னையை நோக்கிய ஜபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே லூர்து நாயகியே, வில்லியனோர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்னாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரியும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பி அருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, உனது எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டாகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரி குருக்களையும் துறவிகளையும் ஞாபக தவசத்தால் காத்து நன்னெறியிலே நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான் வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை மௌனமாக எடுத்துச் சொல்லி அன்னை அவர்களின் ஆசீரை வேண்டுவோம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் செல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுதுபாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரிலே இரக்கமாக இருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளும். ஆமென். செபிப்போமாக. ஆண்டவரேவும் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியுறும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக.
தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலேயும் அன்னையின் அரவணைப்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. Thank you.
எங்களை அளப்பரிய விதத்தில் அன்பு செய்கின்ற கருணை ஆண்டவரே, இதோ இந்த அருட்சாதன வடிவிலே எங்கள் மத்தியிலே நீர் பிரசன்னமாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து, இதோ உம்முடைய இந்த நற்கருணை பிரசன்னத்தின் முன்பாக மண்டியிட்டு உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பு ஆண்டவரே இயேசுவே, நீர் உமது தந்தையினுடைய திருவுளத்தை ஏற்று மனுவுடல் ஏற்று எங்களுக்காக மனிதனாக பிறந்தீர். தொடர்ந்து யாவே இறைவன் இஸ்ரவேல் மக்களோடு உடன்படிக்கையின் பேழையின் வழியாக இருந்து அவர்களை ஆசீர்வதித்தது போன்று நீரும் இந்த நற்கருணை வடிவிலே எங்களோடு தொடர்ந்து இருந்து ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பலியாகி அருட்சாதன வடிவிலே மீட்பையும் அருளையும் நிறைவாக எங்களுக்கு அளித்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றீர். மக்க நன்றி சொல்கின்றோம். நீர் எங்களோடு இருக்கிறீர் என்பதற்கு இதோ இந்த அருட்சாதனம் எங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது, அத்தாட்சியாக இருக்கிறது. மக்க நன்றி சொல்கின்றோம். இறைவா, நீர் எங்களோடு வாழ விரும்புகிறீர் என்பதனால்தான் எங்களுடைய உள்ளத்தையும் நீர் கொள்கின்றீர். எங்களுடைய உள்ளத்தையும் ஒரு குடிலாக கோவிலாக நீர் மாற்றுகின்றீர். நாங்கள் ஒவ்வொருவரும் நீர் வாழ்கின்ற குடில் கோவில் ஆலயம் என்பதை உணரச் செய்கின்றீர். இதோ எங்களுடைய உள்ளத்தில் நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாக நற்கருணை ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் மண்டியிட்டு நிற்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், எங்களுடைய உள்ளத்தையும் எங்களுடைய உடலையும் ஆசீர்வதியும். என்றும் நாங்கள் உமக்கு சொந்தமானவர்கள் என்பதை உணர்ந்து வாழச் செய்திருக்கிறோம். எங்களையும், எங்களுடைய குடும்பத்தார், எங்களுடைய பங்கு மக்கள், இந்த திருத்தலத்திற்கு வருகின்ற ஏராளமான பக்தர்கள், அன்னையினுடைய அருள் பெற்று செல்கின்ற எல்லோரையும் நீர் ஆசீர்வதித்திருக்கும். நாங்கள் அனைவரும் அது சாயலாக படைக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மை நாங்கள் உட்கொண்டு எங்களுள் நீர் வாழ்கின்றீர் என்பதை உணர்ந்து இன்னும் அதிகமான விசுவாச வாழ்க்கை வாழவும், இதை நாங்கள் அனுபவித்து மகிழவும், இன்னும் நாங்கள் மக்கள் சாட்சிகளாக திகழவும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர்தாமே இன்றைக்கு ஆசீர்வதிப்பீராக. எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாவற்றையும் உடைய திருமாதத்தில் வைக்கின்றோம். இவைகளையெல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நலம், பலம், உடல்நலம் எல்லாவற்றுக்கு மேலாக மன மகிழ்ச்சியை எங்களுக்கு அளித்திருப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய நற்கருணை ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோ எங்கள் ஜெபம் கேளும் அன்பு இயேசுவே, ஆமென். All right.
இறைவனாக